எல்லோருக்கும் வணக்கம். கண்ணன் காட்டிய கர்ம வழியில் அடுத்த பகுதியை பார்ப்போம். ஸ்லோகம் 33. அறிவுடையோனேனும் அவன் இயற்கைக்கு ஒத்த நெறியே நடந்திடுவன். நீடும் திரளுடையாய் பல்லுயிரும் அவ்வவற்றின் பண்பினையே பற்றி உறும். வெல்லும் வகை ஈற்றெடுத்தல் வீண். எல்லா உயிரினங்களும் இயல்பை அடைகின்றன. அதாவது தம் இயல்புக்கு ஏற்றவாறு தம் வசமின்றி செயல்புரிகின்றன. ஞானியும் தன் இயல்புக்கு ஏற்றவாறு செயல்புரிகிறார் என்றால் இதில் ஒருவரை பலவந்தமான பிடிவாதம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கேட்குறான். அடுத்த சில பாடல்களில் ஞான வழிகளில் என்ன பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சிலதெல்லாம் சொல்கிறான். எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஏன் அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்குவா, எல்லாரும் அதில் போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறேன். பூர்வ வாசனை, இதை ஏற்கனவே பார்த்தோம். திருப்பி பூர்வ வாசனையால் வர சுபாவமானது விவேகிகளை கூட சில சமயம் கவுத்துடும். நல்லா தெரியும்பா, இப்படி பண்ணாக்க இந்த ரூட்டில் போனால் பிரச்சனை வரணும்னு தெரியும். இருந்தாலும் போவோம். அது மகாபாரதத்திலே வரும். துரியோதனன் ஏதோ சொல்கிறானா, எந்த சந்தர்ப்பமும் ஞாபகம் இல்லை. நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு தான் இருக்குது, ஆனால் அதை என்ன பண்ணாமல் இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறான் துரியோதனன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த வாசனை அவ்வளோ பலமானது. அந்த வாசனையால் தூண்டப்பட்டு தான் நம்ம காரியமெல்லாம் செய்கிறோம். அதனால் விவேகியாக இருந்தால் கூட சில சமயம் அதை கவுத்துடும். வாசனை அவ்வளோ பலம் உள்ளது. முயற்சியை விட வாசனை பலமானது. அதனால் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை. முயற்சி தோக்கடிச்சிடும் வாசனை. மாறாகவும் இருக்கலாம், ஆனால் ஜாக்கிரதையாக பயன்படுத்துப்பா அப்படின்றதுக்கு தான் இதை சொல்கிறது. உற்சாகத்தை குறைக்கிறதுக்காக இப்படி சொல்லலை. ஜாக்கிரதையாக இரு, இந்த மாதிரியும் நடக்கும். வாசனை இன்னும் பலமானது. நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் சில சமயம் மாறா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது எப்படி பின்ன இதை இப்படி தாண்டி வர்றதுன்னா, ஈசனை நாடி தான் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாசனா பலத்தால் அஜாமிலன் கெட்டு போயிட்டான். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் பகவானை நாடினான், அதனால் கடை தேர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு உயிருக்குமே, ஒவ்வொரு ஜீவனுக்குமே அடிப்படையாக உணர்வு இருக்கு, இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இந்த இன்ஸ்டிங்கை ஒட்டி தான் எல்லா பிராணிகளும் செயல்படுகின்றன. மனுஷன் ஒத்தந்தான் இந்த இன்ஸ்டிங்கை விட்டுவிட்டு அதுக்கு மாறாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் அது அப்படி உறுதியாக சொல்ல முடியாது மாறாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஞானியை கூட ரொம்ப காலம் அவன் இயல்பு பூர்வ வாசனைப்படி தான் நடந்து கொண்டு இருப்பான். அப்படின்னா அவங்க மற்றவங்களாம் என்ன சொல்கிறது. அதனால் அடக்குமுறையால் லாபமும் கிடையாது. ஒரு கூடையில் வந்து பூவெல்லாம் வச்சுருக்கு, ஒரு மணி நேரம் பூ வச்சுருக்கு அப்படின்னா அந்த பூவெல்லாம் காலியாக எடுத்து வித்தாச்சு அப்படின்னா கூட அந்த கூடையில் அந்த வாசனை இருக்கும். சும்மா ஒரு மணி நேரம் இருக்கிறதுக்கே வாசனை இருக்குது அப்படின்னா காலந்தொட்டு வர இந்த குணங்களால் இந்த வாசனைகளால் எப்படி சட்டுன்னு போக்க முடியும், போக்க முடியாது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு கணிதம் நல்லா வரணும், நல்லா கணக்கு போட முடியும். ஒவ்வொருத்தர் சித்திரம் அழகாக எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமையை ஒட்டியே போய் கொண்டு இருந்தால் அவங்க நல்லா முன்னேறுவாங்க இல்லையா. அது இயல்பு. அதே மாதிரி தான் நமக்கும் நம்முடைய வாசனைகள் இருக்குது. அந்த நல்ல வாசனைகள் இருக்குது, கெட்ட வாசனைகள் இருக்குது. அந்த நல்ல வாசனைகளை ஒட்டியே நம்ம வேலையெல்லாம் கர்மா செஞ்சு கொண்டு போனால் சிறப்பாக கர்மாவை செய்யலாம். ஆனால் அர்ஜுனா, க்ஷத்ரியன் நீ உன்னோட இயல்புக்கு மாறா ஞான யோகத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லாத, அப்படி முயற்சி பண்ணாதே அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். அடுத்ததாக 34வது ஸ்லோகம். இந்தியங்களின் விடயத்து என்றும் இயல் விருப்பும் புந்தி விழையா வெறுப்பும் புக்கு உளவால் சிந்தித்து அவைக்கு வசமாகாமல் ஆர்ந்திடுக அன்னாரும் தவிர்க்கரிய சத்துரு என்று ஆய்ந்து. என்ன உரை? ஒவ்வொரு புலனுக்கும் உரிய நுகர்ச்சி பொருளிலும்
விருப்பு வெறுப்புகள் மறைந்து இருக்கின்றன. மனிதன் அவ்விரண்டின் பிடியிலும் அகப்படக்கூடாது. ஏனெனில் அவ்விரண்டும் தான் இவனுடைய மேன்மை பாதையில் இடையூறு விளைவிக்கும் பெரும் எதிரிகள். இப்போ ரொம்ப காலமாக கூட இருக்கிறதெல்லாம் சற்றுன்னு ஒற்ற முடியாது. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே உடனடியாக அந்த அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு திருந்திட முடியாது. அனாதிகாலமாக இந்த வாசனையெல்லாம் நம்ம கூட இருந்துட்டுருக்கு. அதனால் அது பின்னாடியே நம்ம போய்கொண்டே இருக்கோம். அதனால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த புலன்களெல்லாம் விருப்பு வெறுப்பு காரணமாக ரொம்ப நாளாக நம்மளை ஆட்டி வச்சு கொண்டு இருக்கு. அதனால் இந்த புலன்கள் பின்னாடி போய் இந்த விருப்பு வெறுப்பில் அகப்பட்டு கொண்டு அடிமைப்பட்டோம்னா நம்ம பற்று இருக்கிற செயலாக பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அதோட பலன் அதை அனுபவிக்கிறது, அது மேலே பற்று உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பற்று அப்படின்னு ஒன்று வந்தாச்சு அப்படின்னா அது வளர்ந்து கொண்டே போகும். அதனால் இந்த பற்று வச்ச பொருள் கிடைக்கல அப்படின்னா அது கோபம் வேறு வரும். அதனால் இதையெல்லாம் உடனும்பா, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறது ஞான வழியில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்கிறான். மேலும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.